தரம் கட்ட மூன்றாம் தரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய நபர் தான் சீமான் அவர்கள். எதுக்காக வேண்டுமானாலும் இந்த பணத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் அவர் இருக்கிறாரு. எந்த ஒரு விஷயமுமே வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறதே இல்லை. ரொம்ப அலட்சியப்படுத்துறது, ஏளனப்படுத்துறது. விஜயலட்சுமி அவர்கள் அப்படின்னா அவங்க அப்படித்தான் வழக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. நான் உங்க குடும்பத்தை பாத்துக்கிறேன், உங்களுடைய மகளை திருமணம் செய்யிக்கிறேன், திருமண செலவு தேவையில்லை, வரதட்சணை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையில மாலை மாத்திக்கிறாங்க இருவரும். தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு கைவழி அவர்களுக்கு மட்டும் தாலி கட்டி இருக்கிறாரு. உண்மைக்கு புறம்பாக நேத்து ஒன்னு சொல்வதும் அடுத்த நாள் ஒன்னு சொல்வதும் ஒரு பெண் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இதுக்காக போராடலாம், ஆனா தன்னுக்கு வந்து ஏழு முறை கரு சிதைவு செய்த பிறகும் தேன்மொழி அப்படிங்கிற பொண்ணையும் ஏமாத்திருக்காரு, அதுவும் தெரிய வந்திருக்கு. இந்திய பிரதமரை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது திமுக. அப்படி இருக்கும் பொழுது இந்த கொசுக்கடியை எல்லாம் வந்து மைன் பண்ணிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது. மை சென்னை 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் திமுகவின் மாணவர் அணி துணை செயலாளர் தோழர் வீரமணி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம். வணக்கம். இந்த சீமான் விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து நீண்டுகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலமா வந்து சர்ச்சைகள் போய்கிட்டே இருந்தது. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த விஜயலட்சுமி ஒரு வழியா போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல வந்துட்டு விஜயலட்சுமிக்கு இவ்வளவு காலத்துக்கு அப்புறமேட்டும் நியாயம் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகாக இருந்தாலும் நியாயம் அவங்க வழக்கு கொடுத்திருக்கிறதுல உண்மைத்தன்மை இருந்தால் அதற்கு தகுந்த தண்டனை அந்த எதிராளிக்கு கிடைக்கத்தான் செய்யும். அது இப்போ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சீமான்ட்ட வந்துட்டு இந்த விஜயலட்சுமி அவர்களுடைய புகார் பத்தி தொடர்ந்து பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் அதை பத்தி ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம சீமான் அதை வந்து கடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. சமீபத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா விஜயலட்சுமி விஷயத்த வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது, அதை பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு எந்த ஒரு விஷயமுமே வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறதே இல்லை. ரொம்ப அலட்சியப்படுத்துறது, ஏளனப்படுத்துறது. விஜயலட்சுமி அவர்கள் அப்படின்னா அவங்க அப்படித்தான் வழக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. இவருக்கு அதில் எதிர்கருத்து இருந்தால் இல்லை அவங்க பேரில் வழக்கு தொடுக்கிறேன், அவதூறு வழக்கு தொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இவரும் அதை ஒப்புக்கொள்வதன் மூலம்தான் நம்மளுக்கு இதன் விரிவாக்கமாக தெரியுதுன்னு வைங்களேன். விஜயலட்சுமி பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜயலட்சுமி அவர்கள் மேலேயே சில பேர் வந்துட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இவங்க பணம் வாங்கறதுக்காக தான் இந்த மாதிரி புகார்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ சப்போர்ட் போட்டு ஒரு பக்கம் சீமான் ஆட்கள்கிட்ட சொல்லி பணம் வசூல் பண்றாங்க, சீமான் வந்து தொடர்ந்து பிளாக்மெயில் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை நாம் தமிழர் பக்கம் வந்து வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜயலட்சுமி அவர்கள் 2007 சீமான் கிட்ட அறிமுகமாகறாங்க. 2008 அவங்களுடைய அக்கா குடும்ப பிரச்சனை காரணமாக சீமான் இவங்களுடைய குடும்பத்துக்குள்ளார வர்றாரு. நான் உங்க குடும்பத்தை பாத்துக்கிறேன், உங்களுடைய மகளை திருமணம் செய்யிக்கிறேன், திருமண செலவு தேவையில்லை, வரதட்சணை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையில மாலை மாத்திக்கிறாங்க இருவரும். பெரியாரிஸ்ட் நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்றவரு கோயிலுக்கு வந்து நான் மாலை மாத்த மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனாக நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுறாரு. இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு கைவழி அவர்களுக்கு மட்டும் தாலி கட்டி இருக்கிறாரு. உண்மைக்கு புறம்பாக நேத்து ஒன்னு சொல்வதும் அடுத்த நாள் ஒன்னு சொல்வதும் தொடர்ந்து வாடிக்கையாக வச்சிருக்கிறாரு சீமான் அவர்கள். அப்படி இவங்க வந்து மானசீகமாக நான் வந்து மாலை மாற்றிய பிறகு என் கணவனாக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இயக்குனர் சேரன் அவர்கள் சொல்லியது கருத்தை கூட அவங்க வந்து பெருசா மைண்ட் பண்ணிக்காம தொடர்ந்து இவரை வந்து மாமா மாமா அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்ப வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா சீமான் அவர்கள் சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க இல்லையா அதிமுக கூட்டம், அவங்க வந்து சீமானுக்கு துணை போகிறாங்க இந்த வழக்கை வந்து திசை திருப்பணும். ஏன்னா அதிமுகவுக்கு இவர் வந்து வாக்குகளை திமுக வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு நபராக சீமானை பயன்படுத்தியதுதான் அதிமுக. அப்படி இருக்கும் பட்சத்துல விஜயலட்சுமி அவர்கள்ட்ட வந்து அதிமுக ஒரு பஞ்சாயத்து நடுவுல ஒருத்தர் உட்கார வச்சு
எழுதி வாங்கிடுறாங்க, நான் வந்து இனிமேல் வந்து வழக்குக்கு வர மாட்டேன், பொது வழியில பேசி இதை பத்தி விமர்சனங்கள் செய்ய மாட்டேன், என் கூட எப்படியாவது எங்க மாமாவை வாழ வச்சா போதும் அப்படிங்கிற ஒரு சமரசத்தை ஏற்படுத்துறாங்க. அதன் மூலமாக தான் அவங்க அமைதியாகிறாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் இந்த தும்பிகள் இருக்கிறாங்க இல்லையா, நாம் தமிழர் தும்பிகள், அவங்க வந்துட்டு மறுபடியும் அவங்க எதையாவது ஒரு கருத்துக்கள் வெளியிடுவதும் விமர்சனங்கள் பண்ணுவதும் மறுபடியும் விஜயலட்சுமி அவர்களே சீன்றாங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இவங்க வந்து நான் மறுபடியும் வழக்கு தொடுப்பேன், ஏன்னா சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சீமான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா விஜயலட்சுமி மனைவியாகவும் இவங்களை துணைவியாகவும் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அவங்க சொன்ன பிறகு, சரி எப்படியோ ஒண்ணு நம்ம சேர்ந்து வாழ்ந்தா போதும், அவங்களுக்கும் ஆதரவு இல்லாம தானே இருக்காங்க, அவங்க அப்பா இல்ல, ஒரு ஆண் மகன் இந்த குடும்பத்துக்கு துணையா இருந்தா போதும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தொடர்ந்து இவங்க சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கு வரதா தான் நாம நினைக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மதுரை இப்போ 2023 மதுரை செல்வம் அவர்கள் வந்துட்டு நான் சமரசம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் மாசத்துல இருந்து 50,000 ரூபாய் கொடுத்தேன். அந்த பணம் அப்படிங்கறதத்தான் நம்ம பாக்குறோமே தவிர சேர்ந்து வாழ்வதற்கு நாங்க வழி செய்வோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் அவங்க முன்வைத்ததின் காரணமாக தான் விஜயலட்சுமி அவர்கள் இவ்வளவு தூரம் வந்து பொறுமை காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஒரு பெண் 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இதுக்காக போராடலாம், ஆனா தன்னுக்கு வந்து 7 முறை கருசிதைகள் செய்த பிறகும் எந்த ஒரு ஆதாரமும் இப்ப இல்லையா, இப்போ ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக இது இவங்களுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னா அதன் மூலமாக சேர்ந்து வாழ ஏதாவது வழி செய்யலாம், ஆனா அப்படி எதுவுமே இல்லாம இன்னமும் ஒரு 15 வருடங்களாக எங்க மாமா எங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இப்படியே இருக்காங்க அப்படின்னு, அது பணத்துக்காக மட்டுமே அப்படின்னு நம்மனால அதை யூகிக்க முடியலன்னு வைங்களேன், ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க கட்டாயமான கருக்கலைப்புன்றது 7 முறை கிட்டத்தட்ட விஜயலட்சுமி அவர்களுக்கு சீமான் அவர்கள் அந்த மாத்திரைகளை வாங்கி கொடுத்தே செய்திருக்கிறார் அப்படின்னு கூட, இவ்வளவு கொடுமை செய்த ஒருத்தர் தொடர்ந்து வந்துட்டு அவரையே இவங்க நம்பிட்டு இருக்கிறாரு, ஒரு பெரியார் இஷ்டம் நீங்க சொல்லுங்க இது சரியா இருக்குமா? விஜயலட்சுமி நம்பிட்டு இருக்கிறது இல்ல இல்ல இல்ல, எந்த விதத்திலயுமே நம்மளால இதை ஏத்துக்கொள்ள முடியாது. இன்னமும் வந்து நான் எங்க மாமா அப்படின்னு சொல்லி இவங்க அதை உறவு முறை கொண்டாடுவதும் சரி, தன்னிச்சையாக இவங்கனால செயல்பட முடியாதா? இவங்க சினிமா துறையில இருக்காங்க, ஸோ திரையுலகத்திலும் வேற வாய்ப்புகள் ஏற்படுத்தி இவங்க பொருளாதாரத்துல வந்து இவங்களே காலூனி நிக்க முடியும். ஒரு ஏமாற்றிட்டு இதுக்கு முன்பாக விஜயலட்சுமிக்கு முன்பாக தேன்மொழி அப்படிங்கிற பொண்ணையும் ஏமாத்திருக்காரு, அதுவும் தெரிய வந்திருக்கு இயக்குனர் சேரன் அவர்கள் எச்சரித்ததன் மூலமாக. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா விஜயலட்சுமி, அதுக்கப்புறம் இப்ப 3வதா வெளிப்படையாக திருமணம் செய்தது கயல்விழி. அப்படி இருக்கும் பொழுது இவங்க பின்னாடி போக வேண்டிய அவசியமே கிடையாது, அது ஒரு ஆண் பின்னாடி இருக்கணும், அப்பா இல்ல ஆண் மகன் இல்ல அப்படின்னு அவங்களுடைய கருத்தை தான் நான் சொன்னனே தவிர, ஒரு ஆண் மகன் இருந்துதான் நம்மளை காப்பாத்தணுங்கிற பெரியாரிஸ்டா அது தேவையில்லாதது. இவங்கனாலயே வந்து பொருளாதாரத்துல வேரூனி தலை துவங்க முடியும், இவங்களுக்கு சவாலாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், இன்னமும் எனக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிறது ஒரு தவறான போக்காக தான் இருக்கு. அது பாசத்தினால இருக்கு அப்படின்னாலும் தவறுதான், ஒரே இடத்துல ஒரு வட்டத்துல முடங்கி இருப்பதும் தவறுதான், பொருளாதாரத்தின் அடிப்படையில இவங்க கிட்டதான் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கறதும் தவறுதான். பொதுவா வந்துட்டு மேடைகளை பேசும்போது சீமான் வந்து தனி மனித ஒழுக்கத்தையும் தமிழர் அறத்தையும் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடியவரு, தான் மேல இப்படி ஒரு விமர்சனம் வந்துருச்சுனாக்கா அதுக்கு உண்டு இல்லைன்னு பதில் சொல்லாம தொடர்ந்து சீமான் வந்துட்டு இதுக்கு வந்து மனுப்பலான ஒரு பதிலையும் இப்படி இத பேசுறதே கேவலம்னு சொல்ற அந்த போக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த போக்கை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது இளைஞர்கள் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனான இளைஞர்கள் மட்டும்தான் வந்து அவர் பின்னாடி போகிறாங்க வைங்களா, இதற்கு முன்பாக ஈழ தமிழர்களுக்காக போராடியவர் ஈழ தமிழர்கள் தான் இவனுக்கு உயிர் மூச்சு அப்படின்னு சொல்றாரே, ஈழ போர் உச்சத்துல இருக்கும் பொழுது இவர் மதுரையில விஜயலட்சுமியுடன் வந்து இந்த மாதிரியான வேலைகள் அவங்கள வன்புணர்வு செய்ததாகட்டும் கட்டாய கருசிதைவு ஆகட்டும் 3 நாள் அந்த 3 நாள் இருக்கு இல்லையா மாதம் 3 நாட்கள் மாத விடாய் காலகட்டத்தில் கூட இவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் உடலுறவு வைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிற இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப பெண்களுக்கு இவர் என்ன குடும்பத்திலேயே சக உரிமையும் அவர்களோட விருப்பத்தையும் கேட்காத இவரு நாம் தமிழர்ல 50 விழுக்காடு சட்டமன்றத்துல இவர் சீட்டு கொடுத்து என்னத்தை வந்து
மக்களுக்காக நலத்திட்டம் செய்ய போகிறாரு. மக்களின் விருப்பம், மக்களுக்கானது, அவங்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவனாக இவர் எந்த விதத்திலையும் இருக்க முடியாது. இத அந்த நாம் தமிழர்கள்ல இருக்க தம்பிகள் புரிஞ்சுக்கணும். ஈழத்தமிழர்களை, அதாவது ஈழத்தமிழ் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு இவர் வசதியா இருக்கணும் அப்படின்ட்டு அதிமுகவின் முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அவை தலைவரான காளிமுத்து அவர்களின் மகளை திருமணம் செய்திருக்காங்க. அப்போ இவர் மட்டும் சொகுசா இருக்கணும், வாடகைக்கு வக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு எடுத்தாலும் அதை சொல்லுவாரு. ஆனா இவரு வாய்க்கிழியே என்ன வேணா பேசுவாருன்னு வைங்களேன். இதையெல்லாம் புரிந்து கொண்டு எந்த ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, தனக்கு ஒண்ணு அப்படின்னா அது வேணும் அப்படின்பாரு. மக்களுக்காக அப்படின்னா வேக்சின் கூட போட்டுக்கு தேவையில்லை, வேக்சின் போட்டு என்ன பயன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய மகனுக்கு வேக்சின் போடுறத பத்தி கேட்டோம் அப்படின்னா, அது தம்பிகள் வந்து இதுல தலையிடாதீங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அதனால தலையிடல, தம்பிகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய ஒரு தலைவனா நீங்க, எத்தனை ஒரு தொண்டர்களையும் எவ்வளவு இழிவாக பேசிய ஆடியோக்கள் தான் வெளியில வந்திருக்கு, போய் உங்க வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியான ஒரு தலைவனை இவங்க இன்னும் நம்பிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வெக்கக்கேடான ஒரு விஷயமாக இருக்கு. சீமான் அவர்களை எதிர்கொள்ள முடியாம திராவிட இயக்கங்களோ திமுகவும், குறிப்பா திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜயலட்சுமி அவர்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அவதூறை வந்து கிளப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, இந்த சீமான் விஜயலட்சுமி உறவை தெரிந்த சில மூத்த பத்திரிகையாளர்களே சீமானுக்கு ஆதரவா பேசுறதோ பதிவு போறதையும் எப்படி பாக்குறேன்? சீமானுக்கு ஆதரவாக யாரும் இருப்பதாக தெரியல. அது ஆதரவா இருக்காங்க அப்படின்னா அது பாஜக அதிமுகவாகத்தான் இருக்கும். அதிமுகவுக்கு துணை போகின்ற யாராக வேணாலும் சீமானுக்கு துணை போகலாம். ஏன்னா மறைமுகமாக சித்தப்பா பெரியப்பாவுக்கு தானே இவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதன் அடிப்படையில் அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் நியாயமாக என்ன நடக்குமோ அதுதான் நடக்கணும்னு, விஜயலட்சுமி அவர்களை கொண்டு வந்து சீமானை காலி செய்யக்கூடிய அளவுக்கு திமுகவுக்கு ஒன்றும் ஆள் இல்லாமல் கிடையாது. கட்சி பெரும் கட்சியாகனது திமுக. இப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா பிரதமர் வேட்பாளர் யாரை நிறுத்தணும், இந்திய பிரதமரை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது திமுக. அப்படி இருக்கும் பொழுது இந்த கொசுக்கடியை எல்லாம் வந்து மைண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது. நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடிய அந்த கட்சியில இல்லாத சில பத்திரிகையாளர்கள், அதாவது மூத்த பத்திரிகையாளர் சொல்லக்கூடியவங்க வந்து சொல்றாங்க வந்துட்டு என்னக்கா, இந்த அபலை கண்ணீருக்கு பதில் சொல்லமா கூடட்டும் கருப்பு சட்டை பஞ்சாயத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட விஜயலட்சுமியை பேச ஆரம்பித்தால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராவணனா தெரியக்கூடிய ஏகலைவர்கள்லாம் ஒரு பதிவு போடுறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? சீமானுக்கு ஏன் உங்களை உங்களை முட்டு கொடுக்குறாங்க? உண்மையிலேயே நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வேண்டாமா அவர் விட்டுரு, உனக்கான வழி என்னவோ அதுக்கான உதவிகள் என்ன வேணுமோ நாங்க அதை செஞ்சு தரோம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு போயிருவோம். ஆனா அவங்களுடைய மனநிலை எனக்கு இதுக்கு தீர்வு கண்டே ஆகணும், சீமான அரஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. சீமான உள்ள தள்ளிட்டு அவங்களுடைய வாக்கு வங்கியினால ஜெயிக்கக்கூடியது திமுக ஒன்றும் கிடையாது. இவங்க வந்து எனி டைம் முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, அது சீமான் ஏதாவது ஒரு கருத்து சொல்றாரு இல்லையா, காங்கிரஸ்ல இருந்து திமுக கூட்டணி வெளியில வந்துருச்சு அப்படின்னா திமுகவுக்கு நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு. உங்க ஆதரவும் வேண்டாம், உங்களுடைய விமர்சனங்களும் எங்களுக்கு வேண்டாம். அவ்வளோ தரம் கட்ட மூன்றாம் தரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய நபர் தான் சீமான் அவர்கள். எதுக்காக வேண்டுமானாலும், இந்த பணத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் அவர் இருக்கிறாரு. தொடர்ந்து அவங்களுடைய கட்சியில இருக்கிறவங்களே அந்த ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு அந்த செட் ஆஃப் பேட்ச் அப்படியே வெளியில வந்துட்டே இருக்காங்க. ஒரு புது பேட்ச் வருவாங்க. ஈரோட்ல நடந்த கிழக்கு தொகுதி எலெக்ஷன் அப்ப பாத்தீங்க அப்படின்னா, அங்க ஒரு உள்ளூர் மக்கள் யாருமே கிடையாது நாம் தமிழருக்கு. 1% வாக்குகள் இருக்கே தவிர அது மறுபடியும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அந்த 10% வாக்குகள்ல இருந்து அந்த மேலோங்கவே இல்லை, அந்த வாக்குகள் அதிகரிக்கவே இல்லை. சட்டைங் அந்த பேட்ச் மட்டும் இருக்கும், அடுத்த பேட்ச் இதை வெளியில போச்சு அப்படின்னா அடுத்த பேட்ச் உள்ளவர் வரும். இவருடைய அந்த கத்தல் பேச்சுக்கு வரலாறு தெரியாத நபர்கள் வேணா இவர் பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. அதுக்காக இந்த தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இல்லைங்களா, நாடாளுமன்ற தேர்தல் 2024, அதற்காக வேண்டி இவங்க வந்து ஏதோ ஒண்ணு சீண்டி விட்டு திமுகவுக்கு இவங்க வந்து இவங்க சொல்றத திமுக செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புல இந்த மாதிரியான விஷயங்கள் விமர்சனங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒருபோதும் திமுக தலையசிக்காது. இல்ல, இதெல்லாம் நாராயணன் திருப்பதி, வானதி சீனிவாசன், இங்க இருக்கிற அரைவேக்காடுகள்லாம் பேசுறதுக்கு மொத்த தகுதியே கிடையாது.
ஏன்னா இதுங்க அப்புறம் ஜாழ்றாங்க அரசியல் அரசியல் பதவியை வச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற கூட்டம் வந்து இதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாது. நான் தெளிவாக சொல்கிறேன், எத்தனை குழந்தைங்க நாங்கள் காவு கொடுத்துருக்கோம், 21 பேருக்கு மேலே நம்ம கையில் இருக்க கணக்கு 21, அது 27 மேலே போகுது. அப்போ 27 குழந்தைகளுக்கு மேலே தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது தற்கொலைன்னு கூட சொல்லாது,